ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். அ ரேண்டம் வேரியபிள் கேபிட்டல் எக்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இங்கே அந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிறதுலாம் ரேண்டம் வேரியபிளோட வேல்யூஸ். இது வந்து அந்த ஒவ்வொரு கேபிட்டல் எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூவுடைய ப்ராபபிலிட்டி கீழே கொடுத்துருக்காங்க, சரியா? இப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த நாளையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி கே வேல்யூவை கண்டுபிடிக்காமல் நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது. ஓகே, ஸோ முதல்ல நம்ம கே வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நத்திங் பட் கேபிட்டல் பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ். ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரி, இப்போது வாட் அபவுட் தி ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்? எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னென்னு சொல்லியிருக்காங்க, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். சீன்ஸ் small f of x is a probability mass function so ரெண்டு ஆக்சியம் நமக்கு தெரியும். இது ஒரு probability mass function ஆ இருக்கனால f of xi will be greater than or equal to 0 for all x belongs to the capital x. okay, yeah. so for all x belongs in the capital x oda values vandu that is for all x is equal to 1 to 6 1 ல இருந்து 6 வரைக்கும். அது மட்டுமா, சிக்மா f of xi that is I is equal to 1 to 6 total probability வந்து 1. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் வந்து கட்டாயமா அப்ளிகபிள். இப்போ இங்கே ஒவ்வொரு ஸ்மால் f of xம் இன் டர்ம்ஸ் ஆஃப் k கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா, இதோட டோட்டல் வந்து 1. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது, இது வந்து 10, அப்போ 16, 21, 27, 29 + 1, 30. அப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 30k இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், கே இஸ் ஈக்குவல் டு 1/30 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை தூக்கி என்ன பண்ணணும், அவங்க கொடுத்துருக்க டேபர் காலத்தில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஒன் செகண்ட் டேபர் காலம் போடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து x, தென் f ஆஃப் x. ஸோ அந்த வேல்யூஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6. ரைட், இப்போ கே வேல்யூ வந்து 1/30. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும், 1/30. 2k இருக்கனால இது வந்து 2/30. இங்கே 6k, அப்போது 6/30, இது 5/30, எகெயின் 6/30, அண்ட் ஹியர் 10/30. ஸோ கேல்குலேஷன் பர்பஸ்க்காகவே இதை நீங்கள் என்ன செய்யலாம், சிம்பிளிஃபை பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், இப்போ இந்த 4 வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டால், ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 விச் இஸ் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 6 அப்படின்னா என்ன, எக்ஸோட வேல்யூ வந்து 2க்கும் 6க்கும் இடையில இருக்கும்போது அந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் வந்து 2 இருக்காது, 6 இருக்காது, 2 இல்லை 6 இல்லை, ஆனால் இடையில இருக்குது. அப்போ 4, 3, 4, 5. அப்போ நீங்கள் என்ன போட்டுக்கலாம், இது வந்து எஃப் ஆஃப் 3+ எஃப் ஆஃப் 4+ எஃப் ஆஃப் 5 அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இந்த மூணையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இந்த இடத்துல 3, 4, 5 புரியும், எல்லாத்துலேயுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ பேசாமல் நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணி 5/30 போடலாம், டைரெக்டாகவே எழுதிடலாம். இது எவ்வளோது, 11+6 வந்து 17. அப்போ டோட்டலாக 17/30 அப்படின்னு வருது. ஸோ நவ் கம் டு செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டால், ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 ≤ x இட்ஸ் இஸ் லெஸ் தேன் 5. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே 2 சேர்த்துக்கணும், ஆனால் 5 சேர்க்கக்கூடாது, 2க்கும் 5க்கும் எப்படி இருக்கிறது எல்லாமே சேர்த்துக்கணும். அப்போ இதில் என் கேபிட்டல் எக்ஸோட வேல்யூஸ் என்னென்னு கேட்டால் 2, 3, 4 அவ்வளோதான், 2, 3, 4. அப்போது எஃப் ஆஃப் 2+ எஃப் ஆஃப் 3+ எஃப் ஆஃப் 4. அப்போ இந்த 3 ப்ராபபிலிட்டிஸையும் நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இந்த இடத்துல 2, 3, 4 இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா 8 + 5 வந்து 13. இப்போ 13/30. ஸோ நவ் நம்பர் 3 அது என்னென்னு கேட்டால், ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ்
less than or equal to 4. Probability of x less than or equal to 4 na 4 adhu keela irukra ella x values oda probability yum add panni eludalam correct ah adhavadhu first number 1 epdi ella f of 1 plus f of 2 plus f of 3 plus f of 4 okay சரி இப்போ ஏற்கனவே நமக்கு f of 2 plus f of 3 plus f of 4 தெரியும் எவ்வளோ 13/30 ஸோ இது வந்து 13/30 டைரெக்டாகவே சேர்த்து ஆட் பண்ணி போட்டுடலாம் 1, 2, 3, 4 தானே டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 தானே பேசாமல் 1 செப்பரேட் பண்ணாலே இப்போ 4 வரைக்கும் தானா அப்போ இது நம்ம ஆட் பண்ண இந்த ரெண்டையும் நம்ம விட்டுட்டு இந்த 4 வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ எவ்வளோ பிள்ளையாது ஸோ இது வந்து 3, 9, 14 இப்போ டோட்டலாகவே எங்களுக்கு 14/30 வரும் அல்லது இங்கே எழுதுன மாதிரி இது வந்து 1/30 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 14/30 ஃபைனலாக முடித்த பிறகு வேணால் நம்ம என்ன செய்யலாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சிம்பிளிஃபை பண்ணலைனாலும் தப்பு கிடையாது ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 வந்து லெஸ் தென் எக்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 3 லெஸ் தென் எக்ஸ்னா இதுக்கு என்ன அர்த்தம் 3 லெஸ் தென் எக்ஸ் நமக்கு தேவை எக்ஸ் தானே அப்படி எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டால் கேபிடல் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 3 எந்த பக்கம் வாய் திறந்துருக்கு எக்ஸ் பக்கம் தானே இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 3 அப்போ 3 விட அதிகம் அப்போ 4, 5, 6 அப்போது என்ன வரும் எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 5 ப்ளஸ் எஃப் ஆஃப் 6 ஸோ 4, 5, 6 நியூமரேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 10, 16 இப்போ 21 ஸோ எவ்வளோ வருது 21/30 ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சம் புரியுதா ஓகே பாய்